தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மயங்கி விழுதல் எழுதியவர் கந்தையா செந்தில்நாதன் வாசிப்பவர் கும்மணன் தம்பி மயங்கி விழுதலை கிருதி தூக்கி விழுதல் தலை சுற்றி விழுதல் மயக்கம் போட்டு விழுதல் என்று பலவாராக கூறப்படும் இந்நிலைப்பாடு சுயநினைவு அற்ற நிலையை குறைக்கும் சுய நினைவு இழப்பு சில நிமிட நேரம் முதல் பல நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் எந்த சூழலில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இத்தலை சுற்று நிகழ்ந்தது என்பது நோய்க்குரிய காரணத்தை கண்டறிவதற்கு மிகவும் அவசியமாகும் துடுப்பாட்ட மைதானத்தில் அதி வெப்பமான கோடை காலத்தில் அதிக நேரம் நின்று கொண்டு துடுப்பாட்டத்தை பார்ப்பவர்கள் அநேகமாக மயங்கி விழுவதை கண்டிருப்பீர்கள் இதேபோல் சூடான குளியல் அறைகள் சூடான ஈரப்பதன் அதிகம் உள்ள அறைகள் என்பனவும் இத்தகைய மயக்க நிலையை ஏற்படுத்த வல்லவை இத்தகைய சூழல்கள் சிலரிடம் சடுதியாக அவர்களின் குருதி அமுக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருப்பதால் மூளைக்கு போதிய அளவு குருதி இல்லாமல் மயக்கமடைகிறார்கள் மிகவும் கடுமையான வயிற்று வலியும் கூட நரம்பியல் தாக்கத்தை ஏற்படுத்தி குருதி அமுக்கத்தை குறைத்து மயக்கத்தை ஏற்படுத்தும் மிகவும் கடுமையான உளத்தாக்கத்தால் வருந்துபவர்கள் கூட அடிக்கடி மயங்கி விழுவது இதன் காரணத்தால் ஆகும் பாடசாலையில் உடல் ஆரோக்கியமான சிறார்கள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்தால் அவர்களின் குடும்ப பின்னணியை யாராய்தல் நன்று குடும்பத்தில் உள்ள குழந்தையை பாதிக்கும் பிரச்சனைகள் இதற்கு காரணமாகலாம் குருதிச் சோகை காரணமாகவும் சிறார்கள் மயங்கி விழலாம் பலவித காரணங்களால் குருதிச்சோகை ஏற்படலாம் மனதை வெகுவாக பாதிக்கும் காரணிகள் பல உண்டு ஒவ்வொருவரும் அவற்றை ஏற்றுக்கொள்ளும் பாங்கு வேறுபடும் இக்காரணிகள் வெகுவாக பாதிக்கும் வரை வெளியில் கூறாது மறைத்து வைத்திருப்பவர்கள் இறுதியில் மனம் உடைந்து போகும் பொழுது அடிக்கடி மயங்கி விழுவார்கள் பாடசாலையில் அதிகாலை மாணவர்கள் கூடும் நேரங்களில் வகுப்பறைகளில் வழிபாட்டுத் தலங்களில் சிலர் மயங்கி விழுவதை பார்த்திருப்பீர்கள் பதின்ம வயது முற்பகுதிகளில் மெனத்தாங்கலுக்கு உள்ளாகிய சிறார்கள் இப்படி மயங்குவது வளமை ஆண் பெண் பிள்ளைகள் இருசாரையும் இம்மெனத்தாங்கள் ஒரே விதமாக பாதித்தாலும் பூப்படைந்த பெண் பிள்ளைகள் தமது மாதவிடாய் காலங்களில் கூடுதலாக இந்த மயக்கம் போட்டு விழுதல் ஏற்படுகிறது சிலருக்கு இரத்தம் சிந்துவதை கண்ணூறும் பொழுது அல்லது இரத்தத்தை காணும் பொழுது மயக்கம் ஏற்படுகிறது மிகுந்த பயப்பாடு மனப்பிராந்தி அதிகபட்ச மனோவிரக்தி கூட மயக்கத்தை ஏற்படுத்துகிறது சில சமயங்களில் மயக்கத்துடன் கூடிய வலிப்பு ஏற்படலாம் இவ்வலிப்பு மிகவும் சாதுவானதாக அதாவது கைகள் கால்கள் சாதுவாக துடித்து நின்றுவிடும் ஒருவர் மயக்கம் போட்டு வீழ்வதற்கு முன்னோடியாக உடல் குளிர்வது போன்று மயிர்கூச்சறிந்து காணப்படுவர் சிலர் நன்றாக பசிப்பது போல் உணர்வார்கள் அத்துடன் சடுதியாக உடம்பு சுடுவது போலவும் தலை பாரமில்லாமலும் உணர்வார்கள் உடல் வியர்த்து பிசு பிசுப்பதுடன் படிப்படியாக கண்கள் செருகி இருள் சூழ்ந்த மாதிரி உணர்வையடைந்து மயக்கமடைவார்கள் மயங்கும் தருவாயில் சுற்றாடல் சத்தங்கள் அதிகமாக செவிகளில் வீழ்வது போல் உணர்வார்கள் இறுதியில் சடுதியாக எல்லா சத்தங்களும் கேட்காது போய்விடும் அருகில் யாராவது நின்றால் இப்படியாக வீழ்பவர்களை தாங்கி பிடித்து மெதுவாக நிலத்தில் கிடத்தி விட வேண்டும் அல்லாத விடில் சடுதியாக விழும் பொழுது தலையில் அல்லது உடலில் காயங்கள் ஏற்படலாம் நிலத்தில் பாடாக கிடக்கும் பொழுது குருதியானது இலகுவாக மூளை பகுதிக்கு பாய்ச்சப்படுவதால் மயங்கி விழுந்தவர் சுய நினைவை பெறுகிறார் சில நிமிடங்களில் சுயநினைவு ஏற்பட்டாலும் அவர்கள் முற்றாக சுய நினைவுக்கு திரும்புவது இல்லை இதன் காரணத்தால் மயங்கி விழுந்தவர்களை மேலும் பல நிமிடங்கள் படுத்த படுக்கையாக கிடத்தி வைத்திருப்பது மிகவும் நன்மை பயப்பதாகும் இச்செய்கைகளை அலட்சியம் செய்து அந்நோயாளியை நிமிர்த்தி இருத்தி பழைய மாதிரி நிற்க வைக்கும் சில சமயங்களில் மீண்டும் மயங்கி விழுந்து விடுவதும் மிகவும் ஆபத்தான கட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை இறப்பை நோக்கி தள்ளிவிடும் வெகு சில தருணங்களில் இது நடந்தாலும் பாதுகாப்பு செயற்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் நீரிழிவு நோயாளர்களிடம் நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களிடம் இப்படியாக மயக்கம் ஏற்படும் பொழுது மிகவும் அவதானம் தேவை மூளைக்குரிய குருதிச் சுற்றோட்டம் குறைவதால் இந்த மயக்க நிலை ஏற்படுகிறது ஏனெனில் மூளைக்கலங்கள் இயங்குவதற்கு போதிய ஆக்சிஜனை குருதி சுற்றோட்டத்தில் வழங்க முடியவில்லை இப்படியாக மயக்க நிலையில் உள்ள ஒருவரை நிமித்தும் பொழுது போதிய அளவு குருதி மூளைக்கு செல்வதில்லை இதன் காரணத்தால் முதலில் வலிப்பு ஏற்படுகிறது கண்கள் மேலே செருகி கைகள் கால்கள் துடித்து அசைவது வலிப்பு ஏற்படுகிறது என்பதை புலப்படுத்தும் ஆண்களில் சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது மயக்கம் ஏற்படுவது உண்டு இவர்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது அருகில் உள்ள சுவர்களை பிடித்த வண்ணம் சிறுநீர் கழிப்பது நன்று வேறு சிலருக்கு கழுத்து பகுதியில் உள்ள நாடிக்குடா அழுத்தப்படும் பொழுது மயக்கம் ஏற்படுகிறது தொடர்ச்சியான நீண்ட தும்மல் ஏற்படும் பொழுது கூட நாளக்குருதி இருதயத்தை நோக்கி நகர்ந்து இதய அறைகளை நிரப்பாது விடுவதால் போதிய அளவு குருதி மூளைக்கு செல்லாமல் மயக்கம் ஏற்படுகிறது ஹிஸ்ட்ரியா போன்ற நோயுள்ளவர்கள் மிகுந்த பெருமூச்சு தொடர்ந்து விடும் பொழுது அவர்கள் இறுதியில் மயங்கி விடுகிறார்கள் மயங்கி விழுதல் அடிக்கடி நிகழும் பொழுது அவை சாதாரணமான நோய் என்று கருத முடியாது ஏனென்றால் மூளையில் வளரும் கட்டிகள் குருதி கலன் விபத்து மூளையில் ஏற்படும் பிற பல நோய்கள் என்பனவும் காரணமாகலாம் இதன் காரணத்தால் நோயைச் சரிபெற ஆராய்ந்து என்ன காரணம் என்று கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சை பெறுவது மிகவும் மோசிதமானது சில சமயங்களில் மூளை நரம்பியல் நிபுணர்களின் உதவியை நாடி அவர்கள் மூலம் நோயின் தன்மையை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது அவசியமாகும் உடலில் ஏற்படும் கனிமங்களின் சமச்சீரின்மையும் இதற்கு காரணமாகலாம்